விரைவு செய்திகள். பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைக்குள் அந்நாட்டு ட்ரோன்கள் அத்துமீறுவது ஜம்மு காஷ்மீர் பகுதியை விட பஞ்சாப் பகுதிக்குள் அதிகம் இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டு ஜூலை மாதம் வரை பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைக்குள் 107 ட்ரோன்கள் ஊடுருவி உள்ளதாகவும் இதில் 93 ட்ரோன்கள் பஞ்சாப் மாநிலம் வழியாகவும் 14 ட்ரோன்கள் ஜம்மு காஷ்மீர் வழியாகவும் ஊடுருவி உள்ளதாகவும் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை இந்திய எல்லைக்குள் வீசப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பொருட்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கண்வலி கிழங்கு, நெல், உளுந்து, துவரை போன்ற விளைபொருட்களுக்கு விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டசத்திரம் பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காய்கறி பதப்படுத்தும் குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கும் பணியை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம், செங்காந்தல் மலரானது நமது மாநில மலராகும் என்றும் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் குறைந்த விலையே கிடைத்து வருவதால் இந்த விவசாயம் படிப்படியாக குறைந்து விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறினார். எனவே மத்திய அரசிடம் இதற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி விழா முதுமலை புலிகள் காப்பகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் 28 யானைகள் மாயார் ஆற்றில் குளிக்க வைக்கப்பட்டு முகாமில் உள்ள விநாயகர் கோவில் முன் மாலை அணிவிக்கப்பட்டு வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பழங்குடியினரின் மேளத்துடன் மசினி மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இரு யானைகள் மணியடித்தபடி கோயிலை 3 முறை சுற்றி மண்டியிட்டு பூஜை செய்த போது சக யானைகள் தும்பிக்கையை தூக்கி பிளறியபடி வணங்கின. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் செங்கமலம் யானைக்கு விநாயகர் சதுர்த்தியையொட்டி நேற்று இரவு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. யானைக்கு முன் நீண்ட தலைவாழை இலை வைத்து அதில் பிரம்மாண்டமான கொழுக்கட்டை முதல் வெல்லம், அவல், பொறி, பழங்கள் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டது. யானைக்கு வஸ்திரங்கள் அணிவித்தும் மாலைகள் அணிவித்தும் அலங்கரித்தனர். பின்னர் பிரசாதங்களை யானைக்கு பக்தர்கள் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஏராளமானோர் கடற்கரையில் கரைத்தனர். பொதுமக்கள் 3 நாளில் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். எனினும் இந்த 3 நாள் வெள்ளிக்கிழமை வருவதால் ஏராளமானோர் நேற்றே தங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தனர். புதுச்சேரி வம்பா கீராபாளையம் கடற்கரையில் ஏராளமானோர் விநாயகர் சிலைகளை தங்களது வாகனங்களில் கொண்டு வந்து கடலில் கரைத்தனர்.